Hello friends, welcome back to my channel Pot Gravy. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தா இடியப்பம் எக் ரோஸ்ட். ரெண்டு ரெசிபி ஒரே வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கொஞ்சம் Subscribe பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். எப்போவுமே இடியப்பம் செய்யும்போது இடியப்பத்துக்கு எடுக்கிற மாவு வந்து ரொம்ப நல்ல மாவாக இருக்கணும், நல்ல பிராண்ட் மாவாக இருக்கணும். அதே வீட்டில் தயார் பண்ண மாவாக இருந்தாலும் நல்லா வறுத்து எடுக்க வேண்டும். அப்போ தான் இடியப்பம் வந்து ஒட்டாமல் ஒன்றுன்னா நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா உதங்கி வரணும். அப்போ தான் முட்டையோட கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மட்டும் இல்லை, எந்த சைட் டிஷ் பண்ணாலும் வெங்காயம் நல்லா உதங்கி வந்தால் தான் அந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பம் செய்கிறதுக்காக டபுள் ஓர்ஸோட இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இங்கே 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 700 ml வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கலாம் மாவு கிண்டுறதுக்காக. தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு, இந்த தண்ணி விட்டு மாவு கிண்டி எடுத்துக்கலாம். ஒரேடியாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டால் போதும். ஜிஆர்பி ஓட நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவு கிண்டும் போது மாவு வந்து ஸ்மூத்தாக வரத்துக்கும், மாவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இடியப்பம். அதே சமயம் ஒட்டாமல் இருக்கும் ஒன்றுன்னா பிழியும் போது. இதே மாதிரி பவுல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அச்சில் வந்து ஒன்றுன்னா பவுல்ஸ் போட்டது விட்டுக்கலாம், ஃபுல்லாக விட வேண்டாம். ஏன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி அச்சோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இடியப்பம் செய்யும்போது வாழை இலையில் தான் செய்வேன், தேங்காய் போட்டு தான் செய்வேன். தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இடியப்பம் வந்து பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் பிழியக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் பிழியக்கூடாது, மீடியமாக பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்ச இடியப்பம் ஒன்றுன்னா இதே மாதிரி இட்லி பானையில் வச்சுக்கலாம். மேலே மேலே வைக்கக்கூடாது, ஒரு தட்டில் வந்து 4 தான் வைக்க முடியும். மொத்தமே இந்த பானையில் 8 இடியப்பம் தான் நம்ம வாழையில் வச்சு வேக வச்சு எடுக்க முடியும். இடியப்பம்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு, மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 லேருந்து 15 நிமிஷம் போல் போதும் இந்த இடியப்பம் வேகிறதுக்கு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம், இடியப்பம் வந்து வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு இடியப்பம் நம்மளுக்கு. இதே மாதிரி ஒரு ஒரு இலையை எடுத்துக்கலாம். உங்களால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியலன்னா அந்த ஒரு ஒரு பிளேட்டாக எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். இலையில வேக வச்சு இடியப்பம் எல்லாம் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இடியப்பம் எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த இடியப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு சட் டிஷ் வேணும். சட் டிஷ் என்ன பண்ணலாம், எக் ரோஸ்ட் பண்ணலாம். நான் இங்கே 5 முட்டை எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இடியப்பத்துக்கு எக் ரோஸ்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கலாம். எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காக. நான் இங்கே சோம்பு மட்டும்தான் சேர்த்து தாளிப்பேன், கடுகு சேர்க்க மாட்டேன். கறியாப்பில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்லைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வர வதங்க வேண்டும். பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை மணம் போகிற வரை வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் தயாரித்த கரம் மசாலா தான். பச்சை மணம் போகிற வரை வதக்கிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏற்கனவே வேக வச்ச 5 முட்டை சேர்த்துக்கலாம். அந்த முட்டை மேலே இந்த மசாலா எல்லாம் இதே மாதிரி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலோட டேஸ்ட் வந்து முட்டையில் இறங்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். எக் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடியாக கிடச்சிருக்கு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பம் சைட் டிஷ்ஷு எக் ரோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.